நாங்க திலகா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பிரெட் அல்வா எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பிரெட் அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்க அப்படினா நான் ஒரு 8 பிரெட் எடுத்து வச்சிருக்கேன் 1/2 கப் வந்து சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா முந்திரி பருப்பும் திராட்சை உள்ள திராட்சையும் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு நெய் சேர்த்துக்க போறோம் அப்புறம் வந்து பால் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து பால் சேர்த்துக்க போறேன் வாங்க எப்படி செய்யறான் பார்க்கலாம் ஒரு கடாயில நெய் ஊத்தி இருக்கேன் நெய் ஊத்தி நான் வந்து முந்திரி பருப்பும் அந்த திராட்சையும் போட்டுருக்கேன் போட்டு இது லைட்டா வறுத்துக்கலாம் லைட்டா வறுத்தாச்சு இது நம்ம எடுத்து வச்சிரலாம் நான் பிரெட் வந்து அந்த ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அத போட்டு லைட்டா வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம் பிரெட் வந்து லைட்டா கலர் சேஞ்ச் பண்ணி வரும்போது நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து எடுத்து வெச்சிடலாம் பிரெட்டை அதே பாத்திரத்துல கொஞ்சமா நான் வந்து பால் ஊத்தி இருக்கேன் பால்ல நான் எடுத்து வச்சிருக்கிறேன் 1/2 கப் சக்கரை சேர்த்திருக்கேன் சக்கரை லைட்டா கரையட்டும் பாலுக்கு பதில் தண்ணி கூட நீங்க சேர்த்துக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நான் வந்து நெய்ல போட்டு வச்சிருக்கோம்ல பிரெட் அத சேர்த்துக்க இந்த ஸ்டேஜ்ல லைட்டா நம்ம நெய் சேர்த்துக்கலாம் லைட்டா சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நான் வந்து நெய்ல தான் வந்து பிரெட் எல்லாம் டோஸ்ட் பண்ணிக்கேன் அதனால வந்து லைட்டா மட்டும் நெய் சேர்த்திருக்கேன் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரியையும் திராட்சையையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறிட்டு இதுக்கு மேல நான் என்ன சேர்த்துக்க போறேன்னா சும்மா வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காவை பவுடர் பண்ணி எடுத்துக்கேன் அந்த ஏலக்காய் தோலோட சேர்த்திருக்கேன் அது இன்னும் நல்ல வாசமா இருக்கும் சும்மா ரெண்டு கலர் கலரி இறக்கிடலாம் எல்லாரும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்